பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்குவது குறித்த அறிவிப்பும் புதிய மகளிர் கொள்கை கொள்கையும் விரைவில் வெளியாகும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சர்வதேச மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில் வருகிற நிதிநிலை அறிக்கையில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்குவது குறித்த அறிவிப்பினையும் வெளியிட இருக்கிறோம். இன்னும் பல திட்டங்களை நாட்டிற்கே முன்னோடியாக நிறைவேற்ற உள்ளோம் என்று தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோவால் பீகார் மாநில தொழிலாளர்கள் அச்சத்தில் இருந்தனர். ஆனால் தமிழ்நாடு அரசு மற்றும் பீகார் மாநில அரசும் மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகளால் அந்த வீடியோ போலியானது என்பதை பீகார் மாநில தொழிலாளர்கள் தெரிந்து கொண்டனர் என்று பீகார் மாநில ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி செயலர் பாலமுருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களில் வடமாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக வதந்தி பரப்பிய பீகார் மாநில இளைஞரை திருப்பூர் மாநகர போலீசார் செவ்வாய்க்கிழமை கைது செய்தனர். திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபிநவ் உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் ஆய்வாளர் சொர்ணவள்ளி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு சமூக வலைதளங்களை கண்காணித்து வந்தனர். பேஸ்புக்கில் சிபிஎல் மீடியா என்ற கணக்கில் ரூபேஷ்குமார் என்பவர் போலியான வீடியோவை பதிவேற்றம் செய்து வதந்தியை பரப்பியது கண்டறியப்பட்டது. இதையடுத்து திருப்பூர் மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்தனர். அவர் பீகார் மாநிலம் கிழக்கு சம்ரான் மாவட்டம் ஜெயின்பூர் அருகே பன்கட்டி கிராமத்தைச் சேர்ந்த 23 வயது ரூபேஷ்குமார் என்பது தெரியவந்தது. தெலுங்கானா மாநிலம் வனப்பார்த்தி அருகே உள்ள சின்ன குண்டப்பள்ளி மாவட்டத்தில் வைத்து போலீசார் அவரை கைது செய்தனர். இதையடுத்து திருப்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாஜக தமிழகத்தில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தேசிய கட்சிகளுக்கே உரிய மேனேஜர் பட்டத்தை உடைத்து தலைவர்கள் இந்த கட்சியில் இருக்கின்றனர் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்தால் கட்சி தானாகவே வளரும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மேலும் அவர், அண்ணாமலை இங்கு தோசையோ இட்லியோ சப்பாத்தி சுடவோ வரவில்லை. எப்போதும் என்னுடைய தலைமை பண்பு ஒரு மேனேஜரை போல இருக்காது. மேனேஜர் போல தாஜா வேலை எல்லாம் செய்ய மாட்டேன். நான் ஒரு தலைவன். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் நான் இருப்பேன். நான் எடுக்கும் சில முடிவுகள் சிலருக்கு அதிர்ச்சியளிக்கத்தான் செய்யும். அவையெல்லாம் கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்றார். இதனிடையே தமிழகத்தில் பாஜக அதிகமான புதிய நபர்களால் இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே பாஜகவிலிருந்து சிலர் விலகி வேறு கட்சிகளில் இணைவதால் எங்களது கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அக்கட்சியின் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். ஒரே வீட்டில் தனித்தனியாக வசித்து வரக்கூடியவர்களின் மின் இணைப்புகள் அனைத்தும் ஒருவர் பெயரிலேயே மாற்ற வேண்டும் என்ற தமிழக மின்சார ஆணையத்தின் அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி கும்பகோணம் நிர்வாகிகள் மற்றும் வணிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதை தொடர்ச்சியாக எதிர்த்து வந்த நிலையில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் இந்த புதிய அறிவிப்பு நடுத்தர மக்கள் தலையில் மின்கட்டண சுமையை ஏற்றக்கூடும். இதனால் சாதாரணமாக 500 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்தும் பல வீடுகளில் உள்ளவர்களுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்தக்கூடிய அபாயம் இருக்கின்றது. இலவச மின்சாரமும் பறிபோகும். ஒரு யூனிட்டிற்கு ரூபாய் 10க்கு மேல் செலுத்த வேண்டிய ஒரு மோசமான நிலை ஏற்படும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் காரிக்கமுண்டன் கொட்டாய் அருகில் உள்ள பாறைக்கொட்டாய் பகுதியில் விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வெளியில் சிக்கி திங்கட்கிழமை இரவு 2 பெண் மற்றும் 1 ஆண் என மொத்தம் 3 யானைகள் உயிரிழந்துள்ளன. இது தொடர்பாக விளைநிலத்தில் சட்டவிரோதமாக மின்வெளி அமைத்திருந்த பாறைக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த விவசாயி முருகேசன் என்பவரை பாலக்கோடு போலீசார் கைது செய்துள்ளனர். ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது புதன்கிழமை முழுவதும் நாட்டின் நலனுக்காக பிரார்த்தனை செய்யப் போவதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். கடந்த 1970ஆம் ஆண்டுக்கு பின் 2022ஆம் ஆண்டு சீன பொருளாதாரத்திற்கு 2வது மோசமான ஆண்டாக இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு காலாண்டிற்கும் சீனாவின் ஜிடிபி வளர்ச்சி குறைந்து கொண்டே வருவது கவனிக்கத்தக்கது. பாஜகவுக்கான பி டீம் அரசியலை சிராக் பஸ்வான் தமிழகத்தில் செய்ய வேண்டாம் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழகத்தில் பீகார் மக்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பது வேதனை தருவதாக சென்னை வந்த லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் சிராக் பாஸ்வான் தெரிவித்தார். போலி வீடியோ பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் ஆர் என் ரவியிடம் அவர் மனு அளித்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஆராசா இவ்வாறு தெரிவித்துள்ளார். பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டா மீண்டும் தனது 1000கணக்கான ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பணிநீக்கம் இந்த வாரத்தில் நடக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. நிதி நெருக்கடி காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மெட்டா நிறுவனம் தனது ஊழியர்களில் 13% பணிநீக்கம் செய்தது குறிப்பிடத்தக்கது.